எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிவாக்கம் அப்படிங்கிற ஏரியா தான் வந்திருக்கும். வண்டலூர்னா கோவில், நம்ம மன்னிவாக்கம் அப்படின்னா வேல்யூ ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி சேரசா டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிவாக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 850 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கவா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபிளாட் அப்படின்னா நம்ம வந்து 20-30 கிலோமீட்டர் அப்படின்னு போக தேவையில்லை. நம்ம தாம்பரம் மெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கத்திலேயே அழகாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வரத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்கறது நம்ம வேல்யூ ரியாலிட்டி மட்டும்தான். உனக்கு தரது சோறுல தம்பி. இம்ப்ரமேஷன் தெரியும் வீடு கட்டி குடியேறதுக்கு ஒரு நல்ல பிளாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாட்ல என்னென்ன அமினிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடெலாம் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஃபிளாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு கேட்டர் கம்யூனிட்டி தான் ரொம்ப சேஃபாக இருக்கும். வீடு கட்டி குடியேற அளவுக்க
மெயின் சிட்டியில் அதுவும் தாம்பரத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்குறது நம்ம வேல்யூ ரியாலிட்டி மட்டும்தான். ஸோ அது மட்டும் இல்லைங்க, ஃபிளாட்டுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிவாக்கம் டு ஆதனூர் ரோடே இருக்குது. இங்கேருந்து 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங்க் ரோடுமே இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரே இடத்துல பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா பார்த்துக்குங்க. ஃபிளாட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு செம க்ளீனாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நியர்பையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், வண்டலூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நியரஸ்ட் பிளேஸில் தான் இருக்குது. நியரஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிகேதன் பாடசாலா வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்லேயே இருக்குது. ஹோலிசாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 கிலோமீட்டர்லேயே இருக்குது. வேளமால் நியூ ஜென் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 2.3 கிலோமீட்டர்லேயே இருக்குது. நாராயணா இ டெக்னோ ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர்லேயே வந்து இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா. அல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கவாக எல்லாமே நியர்பையில் தான் இருக்குது, அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நியரஸ்ட் காலேஜ் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான காலேஜ்லாம் இருக்குது அப்படின்னா பார்த்துக்குங்க. ஸோ பெரிய இன்ஸ்டியூட் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டரில் இருக்குது. கிருஷ்ணன் இன்ஜினியரிங் காலேஜ், டிஎம்ஜி காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிஸ், அகமத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் தாங்க இருக்குது. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு, வீடுகள், ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அழகாக வீடுகளுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீடு கட்டி குடியேற முடியும். இந்த லொக்கேஷனோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் ஃபஸ்ட் அண்ட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 நிமிஷத்துலேயே நீங்கள் போயிட முடியும். வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன், ஸ்ரீராம் கேட்வே, ஐடி பார்க் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. அது மட்டும் இல்லை, வண்டலூர் ஜூ, பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு பூண்டமல்லி கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸில் நீங்கள் போயிட முடியும். சென்னை ஏர்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 மினிட்ஸ்லேயே வந்து போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு செமையான லொக்கேஷனோட அட்வான்டேஜ் அடுக்கிக்கிட்டே நம்ம வந்து போக முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரன்ஸாக ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, சிஎம்டிஏ அப்ரூவ்ட், ரேரா அப்ரூவ்ட் கூட இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா லோன் வசதிலாம் வந்து 80-90% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோனுமே கிடைக்கும். அதனால் பிரச்சனையே இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு. வளர்ந்து வர்ற அப்படின்னு கிடையாது, ஆல்ரெடி டெவலப்பான ஏரியாவில் தான் நம்ம வந்து இந்த ஃப்ளாட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா செரசா டெஸ்டினியை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து வீடியோ டிஸ்பிளேலேயே வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அழகாக உடனே கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக வீடு கட்டணும் மட்டும் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃப்யூச்சரில் பல மடங்களுக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா கூட அழகாக நீங்கள் வாங்கலாம், ஏன்னா நம்பி வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு நீ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க. ஸோ டிஸ்பிளேயில் தெரியுற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம். I'm gonna be a bad guy.